ஹலோ மக்களே, இன்னைக்கு முயற்சி வேண்டும் என்ற ஒரு சிறு கதையை பார்ப்போம். ஒரு நாள் ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பறித்து மூட்டைகளாக கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு அவற்றை விற்க நகரத்தை நோக்கி செஞ்சு கொண்டிருந்தான். அப்போது சாலையில் ஒரு பெரிய பள்ளத்தில் மாட்டு வண்டியின் சக்கரம் மாட்டிக்கொண்டது. வண்டி சாய்ந்து விட்டது. கடவுளே, இது என்ன சோதனை, எனக்கு உதவி செய் என்று அவன் மனமுருக வேண்டினான். கடவுள் உதவிக்கு வரவில்லை. இரண்டாம் முறை, மூன்றாம் முறை என பல முறை அவன் கடவுளை உதவிக்கு அழைத்தும் அவர் வரவில்லை. வேறு யாரும் உதவிக்கு வரவில்லை. கடைசியில் பள்ளத்தில் விழுந்திருந்த சக்கரத்தை தானே தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி செய்தான். என்ன ஆச்சரியம், தனியாக தன்னால் தூக்க முடியாது என்று அவன் நினைத்திருக்க எளிதாக சக்கரம் பள்ளத்திலிருந்து எழுந்து விட்டது. அப்போதுதான் அவன் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கன் சக்கரத்தை தூக்குவதில் உதவி செய்தது தெரிய வந்தது. அவனை வணங்கியவன், மிக்க நன்றி ஐயா, கடவுள் செய்யாத உதவியை நீ செய்துவிட்டாய் என்றான். கடவுளே உதவி செய் என்று சொல்லியபடி கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தால் கடவுள் எப்படி உதவி செய்வார்? நீயே முயற்சி செய்தால்தான் கடவுள் உனக்கு உதவி செய்வார். அதற்கு நீதான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த ஆள் தன் வழியே நடந்தான். இதிலிருந்து என்ன தெரியுது மக்களே? ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரும்போது அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்ட்டு நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாமல் கடவுள் வந்து உதவி செய்வார், யாராச்சும் வந்து உதவி செய்வாங்க அப்படி காத்திருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்யும்போது அதுக்கு ஒரு துணையாக கடவுள் வந்து யாரையாவது அனுப்புவாங்க. அதுதான் கடவுள். அதுக்கு கடவுளே வந்து உதவி செய்யணுன்ட்டு நம்ம காத்திருக்கக்கூடாது. அதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது. சரிங்களா மக்களே? ரொம்ப நன்றி மக்களே.